Fantastic Jayachandran Pallikarnai மற்றும் Jayachandran Textiles ரங்கநாதன் தெரு. நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூல நம்ம கூட யார் இருக்காங்கன்னா ரொம்பவே கியூட் கப்புளான நவீன் அண்ட் ஹேமா. வணக்கம் 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 வணக்கம். அது அந்த இது இல்லாம இல்ல என்ன அது இதுன்றீங்க என்ன? பயங்கரமா பிளான் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு எழுதினா அப்படியே bro. பாப்பா என்ன கேக்குறீங்க? இது கேக்குற கேள்வியை பொறுத்து இருக்கு. இந்த செக்மெண்ட் என்னன்னா நீங்க வந்து பிந்துவா இருக்கணும், நீங்க வந்து நவீனா இருக்கணும். ஏண்டா சனியனே இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு, அரையும் குறையும் ஆளை. உங்களுக்கு கேக்குற கேள்விக்கு நவீனா இருந்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. கேளுங்க. நான் பிந்துவாயிட்ட மாட்ட போறாங்க. மாட்ட போறாங்க நாங்களா இவங்களா? அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல யார் அதிகமா சீன் போடுவாங்க? இது என்ன இது கேள்வியா இல்ல அவங்கள மாதிரி கேக்குறது? அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நான் ஏன் நர்வஸ் ஆனேன்னு புரியுதா? இந்த அளவுக்குலாம் தெரியாது. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதனால. என்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து படிக்கிறீங்க? இல்ல இல்ல. என்ன bro புக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கா போல. நோட்ஸ் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு ஆர்டிஸ்ட் டைரக்டர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீ யாரையா குறுக்க ப்ரொடக்ஷன் பாய்? ரோலா சொல்லிரு. ரொம்ப நேரமாச்சு. ரோலாயிச்சு. எனக்கு ரோல் ஆகுது என்ன பண்றது தெரியுது வேர்க்குது பயம் நர்வஸ் ஆயிடுச்சு. இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் விஜே. இவர் தான் இன்டர்வியூ எடுக்கிறாரு. இவர் பேர் தெரியும் ப்ரோ ராகுல் ப்ரோ. இந்த புலப்பு புலக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலாம் தெரியும்ல. அவருக்கு தெரியுமா இல்லன்னு டெக்ஸ்ட் பண்ணு. இப்போ வந்து நான் சொல்றேன். இப்போ வந்து நீங்க இந்த சீரியல் பாத்துக்கிட்டீங்களா? ரன்த்ரோ அப்படியே ரோல் பண்ணுங்க. இப்போ எத்தனாவது எபிசோட் சொன்னீங்க? 300. ஓகே. நேத்து எபிசோட்ல என்ன சீன் போச்சு? இதுல போல இன்டர்வியூ எடுக்கணும்னா இதெல்லாம் பாத்துட்டு தான் வரணும். இவங்க அப்பா வந்து அடிச்சு கூட்டி போற மாதிரி ஒரு சீக்வென்ஸ். இவங்க அப்பா ஐயோ ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன நடந்து தெரியுமா உங்களுக்கு? நான் ஃபர்ஸ்ட் சரி நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் என்ன? நான் சொல்லிடுவேன். நான் மாட்டேன். ஆமா சரி. என் பேர் என்ன? நவீன் சிவா. சிவா தான? இல்ல நவீன் குமார். நவீன் குமார் கேரக்டர் நேம் சிவா. சரி இவங்க பேர் சொல்லுங்க. பிந்து ஹேமா. ஹேமா பிந்து. அடேயப்பா ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்க. ரொம்ப கன்ஃபியூஷன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. தெரியுது. ஆமா தெரியுது. பச்சை மண்ணு மாதிரி தெரியுது. சரி ஓகே. நீங்க இப்போ ஒரு பாட்டு பாடுங்க. ஏ நம்ம விஜேவே வெச்சு கலெக்ட் பண்ணி வெச்சு செய்யாதீங்க. போட்றாங்க அவருக்கு அப்படியே போட்டு. சரி ஓகே. இப்போ எனக்காக ஒரு பிந்து வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க. ஆமா ரெண்டு பேரும் நீங்க நத்த கரவாக்கி கோசி கேக்குறீங்களே. ரெண்டு பேரும் ஒரு மனிதனின் வலி ஒரு மனிதனுக்கு தான புரியும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லதில்ல தெரியுமா? நான் பாடுறது இந்த ஊரே கேட்டு அழுவ போகுது. இது பண்ணாதான் யார் மனதையும் புண்படுத்துறதுக்காக இல்ல. இது ஒரு ஃபன்னான பாட்டு. ஆனா நான் பாடல இவங்க பாடுவாங்க. அதுக்கு நான் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ ஸ்டார்ட் பண்ணு. தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ முத்து வந்த முத்து கொடுத்தல்லோ பூவுக்குள்ளே புயல் அடித்தல்லோ குழுவாயில்லை முத்து மனதல்லோ. இப்படிதான் எல்லாரும் வெறுப்பேத்திட்டு இருப்பா பாடிட்டு. கன்றாவே பாடுன்னு எனக்கு தெரியும். இந்த செட்லயே ரொம்ப துருதுருன்னு வாளா இருக்குது வந்து ஹீரோ தான். ரொம்ப வாளு. பாத்தோம் வரும்போது எல்லாரும் அப்படியே கார் எடுத்து ஜிடி கேம்ல மாதிரி ஏத்திட்டு போறாங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சது? ஆட்டோ கூட ஐயோ அந்த ஆட்டோ வந்து சைக்கிளா நினைக்கிறாரா பைக்கா நினைக்கிறாரா என்னன்னே தெரியாது. அப்படியே ரேசரா ஆயிருக்கலாம். நீங்க என்ன பண்றது? என் கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்ட அந்த மாதிரி. இல்ல இல்ல இதெல்லாம் சும்மா பண்ணுக்காக தான். எதுவுமே சீரியஸா எடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி உங்க ஜீப்பை ஓட்ட விட்டு நாங்க பட்ட அனுபவங்கள் வந்து ஜீப் எல்லாம் சொல்லாதீங்க. அது ஆன் தி ஸ்பாட்ல அன்னைக்குன்னு உட்காந்து கத்துட்டு ஓட்டணும். ரெண்டு பேரும் இருக்கும் ஃப்ரேம்ல. இவங்க வண்டி ஓட்டுறாங்க. நான் வந்து அதுக்கு திரும்பி ரியாக்ஷன் கொடுக்கணும். இப்படி ஹேண்டில் வேற எதாவது இருக்கா? இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். ஹேண்டில் வேற இப்படி திருப்பி. அது வந்து பவர் ஸ்டீரிங் கிடையாது. ஓல்டு ஜீப்பு திருப்ப முடியல. திரும்ப மாட்டான். இவன் மெதிக்கிறது மட்டும் தான் பண்றான் ஆக்சிலேட்டர். அதெல்லாம் ரொம்ப உச்சக்கட்ட. அது மெயின் ரோட்ல வலசரவாக்காத ரோட்ல பண்ணோம். அதெல்லாம் சொன்னா திருப்பாங்க. ரொம்ப ஒரு என்ன என்ன சொல்லுங்க வீரமான செயல்கள் இதெல்லாம். ஆமாம், திடீர்னு போலீஸ் வந்துருச்சு, இவங்களை தூக்கி போட்டு இப்படி உட்கார வச்சுட்டு நான் இப்படி உட்காந்து வண்டி எடுத்துகிட்டு ஒரு சந்தூரில் போயிட்டேன். நீங்கள் போலீஸ்கிட்ட என்னோட சண்டை போடுங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு போயிட்டு ஆன் த ஸ்பாட் எஸ்கேப் போயிட்டாங்க. நான் மாட்டிடுவோம், நான் பாதி தூரம் ஓட்டினேன், அப்புறம் டக்குன்னு இறங்கி டக்குன்னு சேஞ்ச் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள், நிறைய வீரமான கண்டென்ட்டே இல்லாமல் நிறைய விஷயங்கள். இது எதுவும் இன்டர்வியூ கிடையாது, இல்லை இது ஏதாவது ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக டெப்த்தாக போய் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கையெடுத்து கும்பிடுறோம். இதுக்கு மேலே நம்ம குடும்ப கதெல்லாம் வாழாங்க போதும், என்னை விட்டுருங்க. கொரோனா பாட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 பாட்டு போடலாம், அதெல்லாம் தெரியல உங்களுக்கு. பாருங்க கேமராமேன் ஐடியா கொடுக்குறது யார் பாலி ப்ரோ. வேலை இருக்கா ப்ரோ? நான் வந்துடுறேன் ப்ரோ. ஹீரோயின்ஸ் கூட மட்டும் இன்டர்வியூ எப்பா இதெல்லாம் போட்டுறாதீங்கப்பா. நீங்க என்ன நினைச்சீங்க முதல்ல சொல்லுங்க. எனக்கு இருக்குது ரெண்டு கோல் தான். ஒன்னு தூங்கணும், சீரியல் இதுதான் டைவர்ட் பண்ணோம், சாப்பிடணும், ஹீரோயினா பண்ணணும். அது இல்லைன்னா எனக்கு என்னோட ஓன் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த பொட்டிக்லயாவது என்ன மாடல் ஆகுமா? அவர் ஆல்ரெடி இருப்பா கொரோனா பத்தி பேசிட்டுப்பா, அவரு இருப்பா இன்னும் முடியலையா கொரோனா டிஸ்டர்ப் பண்றாங்க. என்னன்னு சொல்லுங்க. அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஒரு பயங்கரமான பாட்டுலாம் பண்ணியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க. அது வந்து செம எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா எல்லாருமே வீட்லேயே வச்சு எடுக்க சொன்னாங்க, எல்லாருமே செல்ஃபாக கேமரா வச்சுட்டு அதுக்கு நீங்கள் லிப்ஸிங் கொடுக்கணும் அந்த பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டு அனுப்பிட்டாங்க எல்லாரும், முழு பாட்டு பண்ணிட்டாங்க. நான் என்ன சரி என்ன பண்ணலாம், அத்தனை பேர் கேமரா பிடிச்சிட்டு அங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. நான் இப்படி கேமரா எடுத்து வைப்பேன், வச்ச உடனே எங்கள் அக்கா பசங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் எங்கள் அம்மா இதை திட்டிக்கிட்டே வருவாங்க, சாப்பிட வரலையான்ட்டு. இந்த வேலைக்கு ஆக சொல்லிட்டு பீச்சில் என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு வச்சு கையிலே வச்சு எடுத்தோம். அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியா? ஆமா, காய்கறி விற்கிறவங்கல்ல ரெண்டு பேருக்கு தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன், மீது எல்லாமே நார்மல் இருக்குல்ல நார்மல் பிளாஸ்டிக், அந்த பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க் அது கொடுத்தேன். ஏன்னா நிறைய பேர் மாஸ்க் போடாமல் சுற்றிட்டு காய்கறி. ஏப்பா நான் கொடுத்ததில் நீ ஸ்டடி பண்ணவே இல்லையா? அவர் வந்து பிரியாணி ஃபுட் என்னது ஸ்டடி பண்ணி ஈரோடு என்ன பண்ணாங்க, மாஸ்க் தச்சாங்களா இல்லையா, சமூக பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கேள்வி எங்கே வந்தது? அவர் வந்து பாய் வெளியில் விடுவாங்க, அவங்க கிட்ட கேட்டேன் கொஞ்சம் மாஸ்க் இருந்தால் கொடுமா எனக்கு, கொஞ்சம் நான் ரெஃபரன்ஸ்லாம் அனுப்பிச்சேன் எனக்கு இந்த மாதிரி மாஸ்க் தச்சு கொடு ஸ்டைலாக கேட்குறாரு அவர். எனக்கு சூப்பராக சூப்பர் ஹீரோஸ் மாஸ்க்லாம் கேட்டிருந்தேங்க நான், டிஃப்ரெண்ட்டாக போடலான்ட்டு. ஆமா ஜோக்கர் மாஸ்க் எல்லாம் கேட்டிருந்தேன், ஆனா இவங்க பண்ணி தரவே இல்லை, தச்சே தரல. பிரச்சனை இல்லை, அந்த டிசைன் வேணும், அதுக்கு கிளாத் வாங்கி கொடு நான் தச்சு கொடுக்குறேன்றாங்க. ஆமா அது பிரிண்டட் கிளாத் வேணும்ல. சரி வேற இந்த டாபிக் வேற மாதிரி நம்ம வேற ஏதோ கேட்டோம், வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம். ஓகே முடிச்சுப்போம். போட்டிக் அவங்க சொன்னாங்க அது என்ன புட்டிக் நீங்க கேட்கணும், உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு கலாய்க்கிறாங்களோ அதுதான் உங்களுக்கு பொதுன்னு பாருங்க. நம்ம இந்த இன்டர்வியூ வித் ராகுல் நாங்க இது வரைக்கும் நாங்க இவ்வளவு பேசவே இல்லை பாருங்க. ராகுல் நீங்க பேசாதனால நாங்க பேசிட்டோம், இப்ப பேசுறது கூட தெம்பு இல்லை. பட் ஆனா எங்களை விட நீங்க மோசமான நிலைமையில இருக்கீங்களோன்ற மாதிரியே தோணுது. எப்படி உட்கார்ந்தோம், ரொம்ப டல்லா தானே நான் எவ்வளவு பரபரப்பா பேசிட்டு இருக்கேன் பாருங்க. இட்ஸ் ஆல் அபௌட் ராகுல். அவர் உண்மையா இருந்ததுனால தான் நாங்க இவ்வளவு பேசியிருக்கோம். சம்பளத்தை வந்து அவருக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு கொடுங்க சம்பளத்தை. இப்படிலாம் சொன்னா என்ன அடிச்சு விட்டுருவாங்க, அதனால தயவு செஞ்சு. ரொம்ப ஸ்வீட்டா போச்சு இன்டர்வியூ, நல்லா ஃபன்னா போச்சு. ராகுலை பத்தி ஒரு நல்ல விதமா என்ன பண்ணுவீங்க ஏங்க அந்த புக்கை எடுத்து கொஸ்டின் காப்பி அடிச்சது கேட்டிக்காத. என்ன பாயிண்ட் அதையும் நாங்களே சொல்லணுமா என்னன்னு? ராகுல் யாரு? நீங்க தான் அதுவும் சரி ஓகே முடிச்சுப்போம். பசிக்குது, அவரும் போய் சாப்பிடணும், அந்த ரெண்டு கேமராமேன்ஸும் சாப்பிடணும். அவங்க பேர் சொல்லணுமா? ஒரு இந்த சைடு இருக்கிற கேமராமேன் பேர் வந்து நவீன், இங்கே முகமது. ஓகே Nice. So very happy. Thank you so much. Thank you so much, Rahul. Kandipa. First heroine ku da kai kudupinga. Akkathula avanga da irukanga. Seringa. Kuduttinga. Illa avanga cut panni thiruppi podunga. Edit. Inga endu vara mari.